விதங்க அவங்க தலைவர்கள் அந்த கருத்துல உடன்பாடு. நான் அந்த கருத்தை பரம்பரை பேசுவேன். தலைவர் காமராஜரை தாண்டி இங்க ஒரு பெரிய தலைவர் இல்லை. காந்தி காமராஜ் அவங்களெல்லாம் தாண்டி இங்க ஒரு பெரிய தலைவர் இல்லை. நான் கூட திராவிட சுடுகாடு சொல்லிக்கிட்டு யார் இருந்தாலும் இன்னும் கடற்கரையில போராட அனுமதி இல்லைங்க, போதைக்கு அனுமதி இருந்தாங்க. அது என்ன ஒவ்வொரு தலைவரையும் வண்டி வச்சுக்கிட்டு 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல பெரிய எப்படி உலக புகழ்பெற்ற ஒரு கடற்கரையை 2 கட்சிகளை சேர்ந்து தன்னுடைய சுடுகாரா மாத்திருக்கிறது, புலவுலியா மாத்திருக்கிறது எப்படி சொல்லுங்க? அப்படி என்ன என்ன பண்ணிட்டாங்க, அப்படி என்ன செஞ்சிட்டாங்க நாட்டுக்கு இந்த தலைவர்? நம்மளுக்கு தக்கன் எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? எங்க பதக்கப்பட்டிருக்காரு தெரியுமா? சீவானந்த எங்க பதக்கப்பட்டிருக்காரு தெரியுமா? அவங்களெல்லாம் தாண்டி உங்களுக்கு பெரிய தலைவர் எல்லாம் ஒண்ணுங்கிறேன். ஏதோ கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாங்க. கருணாநிதிக்கு இளைஞருக்குன்னு நான் சொல்லல, ஐயா கருணாநிதிக்குன்னு சொல்லல, பொதுவாவே அதுக்குன்னு ஒரு இடத்துல அடங்கம் பண்ணிருக்கலாம். அண்ணாவிலிருந்தே சொல்றேன், ஒரு உலக போல் பெற்ற ஒரு கடற்கரையை கொண்டு போய் ஒரு பதவியாக்கி அதில் போய் நாங்கள் அப்படி பண்ணுறோம், எங்கள் தலைவர்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, இன்னும் எந்த தலை எத்தனை தலைவர்கள் அங்கே வருவாங்கன்னு தெரியும். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஏற்கிறீங்கள இல்லை நீங்கள் ஏற்கிறீங்களா முதல்ல சொல்லுங்கள். இது ரசிக்கிறதா இருக்குதா?